ஒருவர் கொல்லப்படும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 302 கீழ் வழக்கு பதியப்படும் என்பதை பார்த்தோம். அரசு ஊழியர் ஒருவர் கொலை செய்யப்படும் போது எதிராளி மீது என்ன சட்டம் பாயும்? அரசு பணியிலிருந்து ஒரு அதிகாரி தனக்கு விதிக்கப்பட்ட வேலையை செய்யும் பொழுது அவர் தாக்கப்பட்டு அதன் காரணமாக அவருக்கு மரணம் ஏற்படுகிறது என்றால் சட்டமுறை மிக கடுமையாக பார்க்கிறது. சட்டமும் சரி, காவல்துறையும் சரி, நீதிமன்றமும் சரி, அந்த மாதிரியான வழக்குகள்ல மிக கடுமையான போக்கை தான் கடைபிடிக்கின்றன. ஏன்னா அவர் தனக்காக இல்லாமல் தனக்கு விதிக்கப்பட்ட ஒரு பணியை மக்களின் நலனுக்காக செய்யும் பொழுது அங்கே வந்து அவர் தாக்கப்பட்டு, அதாவது அவர் நேரடியாக தாக்கப்பட்டாலும் சரி, இல்ல ஒரு சோதனை இருக்கும்போது வாகனத்தை கொண்டு தாக்கப்பட்டாலும் சரி, உள்நோக்கத்தோடு செய்யப்படும் அந்த செயலானது அந்த நபருக்கு, அரசு பணியாளருக்கு மரணத்தை விளைவிக்கிறது என்றால் சட்டம் மிக கடுமையாக, எப்படி ஒரு கொலை வழக்கில் என்ன வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறதோ அதே சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி, அதற்கு கூடுதலாக ஒரு அரசு பணியாளரை பணி செய்யாமல் இருப்பதற்காக, தடுப்பதற்காக உள்நோக்கத்தோடு சதித்திட்டத்தோடு செயல்பட்டார்கள் என்று சட்டப்பிரிவுகளை வந்து பதிவு செய்யும். அந்த விசாரணையில் வழக்கில் சாட்சிகள் விசாரணைக்கு பிறகு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிராக நிரூபிக்கப்படுமேயானால் ஆயுள் தண்டனை வரை தண்டனையாக விதிக்கப்படுகிறது. அது வந்து அவர் பணியில் இருக்கணுங்கிறது மட்டும் அவசியம் கிடையாது. அவர் ஒரு பணியில் ஒரு அதிகாரியாக அந்த பதவியில் இருக்காரு. அவர் மிக கடுமையான போக்கை கடைபிடித்து சட்டப்படியா சில விஷயங்கள் செய்வதால் ஒரு தனிப்பட்ட ஒரு சுயநலத்தோடு செயல்படுகின்ற சிலருடைய செயல் தடுக்கப்படுகிறது. அதன் காரணமாக வன்மத்தை வைத்து அவங்க திட்டமிட்டு ஒரு கொலை செய்கிறது வந்து அவர் பணியில அவருடைய அலுவலகத்தில் இருக்கணும், அவருடைய பணியிடத்தில் இருக்கணும் அவசியம் கிடையாது. அவர் அந்த பணியில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரவு நேரத்தில் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்ல காலை நேரத்தில் வாக்கிங் போறதா இருந்தாலும் சரி, இல்ல அவர் சொந்த வேலையாக வெளியூர் போன இடத்துல கூட அந்த நபர்களால் அது ஏற்பட்டால், ஒரு மரணம் ஏற்பட்டால், தாக்குதல் நடந்து மரணத்தில் முடியும் சூழல்ல, அதையும் கொலை வழக்காகத்தான் ஒரு அரசு பணியாளர் பணியில் இருந்ததாக தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சமீப காலமாக அரசு பணியாளர்கள் வந்து நிறைய பேர் அவங்களுடைய பணியில இருக்கும் பொழுது, இல்ல பணி நிமித்தமா அந்த ஸ்தலத்தில் இருக்கும் பொழுதே இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு அவங்க கொல்லப்படுற சூழல் வந்து அதிகமாக பெருகி கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த வழக்குகள் வந்து காவல்துறையால் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விரைவு நீதிமன்றங்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கு மிக கடுமையான தண்டனைகள் கொடுப்பதும் பரவலாக அதிகமாக இருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.